கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் யோசுவாவின் புத்தகத்தை தியானிக்க போகிறோம். அதாவது யோசுவாவின் புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் ஒரு 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அது வரலாற்று சம்பவங்களை கொண்ட, அதாவது குறிப்பிட்ட சில வரலாற்று சம்பவங்களுடன் கூடிய உண்மைகளை அடக்கியுள்ளது. அதில் வந்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பலமும் தேவனுடைய உத்தமத்தையும் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கும்போது யோசுவாவுடைய சில தனித்தன்மைகளையும் நம்ம காணலாம். அதாவது மோசேயுடைய காலத்தில் இஸ்ரவேலரை வழி நடத்துவதற்கு கர்த்தர் மோசேயை அழைத்து தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய காலத்துக்கு பிறகு மோசேயின் ஊழியக்காரராகிய யோசுவா என்று சொல்லி அந்த முதல் அதிகாரத்திலேயே முதல் வசனம் ஆரம்பிக்கிறது இல்லையா. அதாவது மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை கர்த்தர் நோக்கி என்று சொல்லி அந்த முதல் வசனம் குறிப்பிடுகிறது. அதனால் யோசுவா தேவனுடைய ஊழியக்காரன் என்பது அங்கே தெரிகிறது. யோசுவாவை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டார் இல்லையா. அப்போது மோசே தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து அவரோடு கூடவே இருந்தது போல யோசுவாவுடனும் தேவன் கூடவே இருந்தார் என்பது அங்கே குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் முதல் அதிகாரத்தில் அந்த முதல் 5 வசனங்களையும் கவனமாக வாசிக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னுடனும் கூடவே இருப்பேன் என்று சொல்லி, நீ கலங்காதே திகையாதே பலங்கொண்டு திடன்கொள் என்று சொல்லி, இப்படியாக தேவன் யோசுவாவிடத்தில் பேசி அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது உன்னத பலம் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பலம் நாம் கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிற மேலான அனுபவத்தில் யோசுவா இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த புத்தகத்தில் யோசுவா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது பல வரலாற்று சம்பவங்களுடன் கூடிய இந்த புத்தகத்தில் உண்மைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். அதாவது யோசுவா உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து ஒரு நல்ல தலைவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள் யோசுவாவிடம் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது தேவனால் பலப்படுத்தப்படுறது மட்டும் இல்லை, தேவன் அவரோடு கூடவே இருந்ததுனால அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஒரு நல்ல மனத்தாழ்மையுடையவராக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆலோசனைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருந்தார். அது மட்டும் இல்லை, முக்கியமாக ஒரு தலைவன் வந்து ஒரு பெரிய குரூப்பை வழிநடத்துவதற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமை உடையவராக இருக்கணும் இல்லையா. அதே போல தான் ஒவ்வொரு சம்பவமும், அதாவது முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம வந்து கவனமாக வாசித்து பார்ப்போமானால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை அவர் அழைத்து எப்படி அவர்களை அணி அணியாய் வழிநடத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த உத்தரவாதம், அதே போல் அந்த உண்மை எல்லாமே அதில் அடங்கியிருக்குது. அதே போல் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறது, தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி தேவனை பணிந்து கொள்வது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் யோசுவா உத்தமமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த தலைமைத்துவம் என்ற காரியத்தில் அந்த மன தைரியம், அதாவது நீ பலம் கொண்டு திடமனதாயிருன்ற ஆண்டவர் சொல்லும்போது அப்படியே அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் யோசுவா அந்த தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு அவர் தேவனுடைய அந்த திட மனதை கடைபிடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுதல், அதாவது இஸ்ரவேல ஜனங்களில் ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரம் வரும்போது சில யுத்த புருஷர் கூட கீழ்ப்படியாமையினால் அவர்கள் வழியில் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் யோசுவா
அவர் உண்மை உள்ளவராக உத்தமமாக இருந்தார் பாருங்க. அதனால் அதற்கு பிறகு கூட அந்த இஸ்ரவேலருடைய பிள்ளைகளை அவர் வந்து விருத்த சேதனம் பண்ணி அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறது போலவே கீழ்ப்படிந்து வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து முக்கியமாக யோசுவா கிட்ட நம்ம பார்க்குற ஒரு அட்மைரிங் குவாலிட்டி என்ன என்று சொல்லி பார்த்தால், அவர் 5 ஆகம புத்தகங்களில் நம்ம பார்க்குறோம், ஆலயத்தை விட்டு வாலிபனாக இருக்கும்போதே யோசுவா நீங்காமல் தேவனுடைய பணிவிடைகளை பண்ணுறது மட்டும் இல்லை, மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். தன்னை மறைத்து மோசேக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்து கொண்டார். இப்போ இந்த காலத்து வாலிபர்களை நம்ம ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தோம்னா, வீட்டிலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படியாத சமுதாயமாக இருக்குது. நிறைய நல்ல வாலிபர்களும் இருக்கிறாங்க, நான் அதை சொல்லலை. பொதுவாக இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படி இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தில் யோசுவா அந்த வாலிப பிராயத்திலேயே தன்னை கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு நடந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் இடத்துல இருந்த உத்தமும் நம்ம அதிகமாக ஆராய வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மற்ற இஸ்ரவேலரோடு அவர் எப்படி இணைந்து செயல் புரிகிறார் என்பதையும் பார்க்குறோம். அதே போல் திடமனதாக இருக்கிறது, தேவ பலம், உன்னதத்தின் பலத்தை அவர் கொண்டு காரியங்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். இதனால் உத்தமமாக இருந்ததுனால யோசுவாவுடைய உத்தமத்தை பார்த்து தான் ஆண்டவர் அந்த காலேபு யோசுவா ரெண்டு பேர் தான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள் தகுதி அடைந்தார்கள். பாருங்கள், இந்த கானானை சுதந்திரிப்பதற்கு இல்லையா, அதற்கு அவர்கள் வந்து தகுதி உடையவர்களானார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது யோசுவா புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் அந்த 12-13 வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு முன்னேற்பாடாக முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் வந்து அழகாக எழுதி வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அதாவது யோசுவாவின் புத்தகம் 2:3 வசனங்களில் முதலாவது தேவன் கொடுக்குற கட்டளை, யோசுவாவை பார்த்து அவர் சொன்ன கட்டளை, கொடுத்த கட்டளை, நீங்கள் எழுந்து நடந்து போங்கள். அதாவது பாளையத்துக்குள்ளே உருவ நடந்து நீங்கள் போகணும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருந்தது. அப்போ யோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற அந்த கட்டளைக்கு அபேடாய் அப்படியே கீழ்ப்படிந்து அவரும் செயல்படுகிறத பார்க்குறோம். அப்போது அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய காலடி பட்ட தேசம், அந்த தேசம் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், வாக்கு பண்ணினார். அதாவது காட்ஸ் ப்ராமிஸ் வந்து எப்போதுமே உண்மை உள்ளதாக இருக்கும். இந்த முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து யோசுவாவை பார்த்து அப்படி சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் 14வது அதிகாரத்தில் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோசுவா புத்தகத்தில் நம்ம ரொம்ப அட்மையர் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இதுக்கு என்ன ஆதாரமாக அல்லது காரணமாக இருந்தது என்று சொல்லி பார்த்தா, யோசுவாவுக்குள்ளே இருந்த உத்தமம், அந்த தலைமைத்துவம், அதில் அவருடைய அந்த திறமைகளை கர்த்தருடைய கிருபையினால் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரையே நோக்கி கவனமாக அவர் பின்பற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தரை பின்பற்றினதுனால அல்லது கர்த்தரையே சார்ந்து கொண்டதுனால அவருக்கு வந்த வெற்றி என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் வந்து கீழ்ப்படுதலை அதிகமாக யோசுவாவிடத்திலேருந்து கற்றுக்கொள்ளலாம். அவருடைய அந்த உத்தமம், அது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் உத்தமமாக நடக்கணும். அதே போல தான் யோசுவா முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாக இரு. அப்போது அந்த ஊழிய அழைப்பு பெற்றார். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் அறிந்து கொண்டு தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டு அவரை அப்படியே பின்பற்றுகிறத பார்க்குறோம். அவருடைய கிருபை, அவருடைய உன்னதத்தின் பலம், அவருடைய எல்லா காரியங்களையும், அந்த தைரியம், திடமனது, இதையெல்லாம் கொண்டு அவர் நடக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த என்ன சொல்கிறது, மிஷன் அண்ட் ஆக்ஷன் விதின் இன்சைட், அதாவது அவருக்குள்ளே இருந்த அந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த தரிசனம், ஊழிய தரிசனம் அவருக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை,
யோசுவா முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தில் பாளையத்தை அவங்க உருவ நடந்தார்கள். இந்த ஜனங்களும் அதே மாதிரி யோசுவா சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படியே அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே அணி அணியாய் அவர்களை வழிநடத்தினதாக பார்க்குறோம். அதாவது யோசுவா ஒரு தலைவனாக இருந்து இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அப்படியே அணி அணியாக ஒழுங்கு அந்த ஒழுங்குமுறையை அதில் நம்ம பார்க்குறோம். மக்களும் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, மக்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது மக்களுடைய அந்த அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மக்களே சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செய்வோம், அப்படியே கேட்போம், யாராவது முரட்டாட்டம் பண்ணுனா கூட அவங்கள கொலை செய்வோம் என்று சொல்லி அப்படியாக ஒரு உறுதியாக அந்த ஜனம் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இன்றைய தினத்தில் கூட நம்ம சபையாக எப்படி என்ன காரியத்தை முக்கியமாக கண்டு கொள்ளணும்னா, கர்த்தருடைய தேவ பிரசன்னம், தேவ பலம், அவருடைய வழிநடத்துதல், அதெல்லாம் நமக்கு இருக்கணும். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இதெல்லாம் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம உறுதியாக இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்குற காரியம். அதாவது இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தை தியானிப்பாயாக, இது உன்னோட வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றெல்லாம் ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்குறார் இல்லையா. யோசுவாவிடத்தில் முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான காரியங்களில் அவர் கவனமாக அப்படியே கை கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அதனால தான் ஒரு பெரிய திரளான இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் வழிநடத்த முடிந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இங்கே 2வது அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்பவம் நம்ம பார்க்குறோம், வரலாற்று சம்பவம் என்று சொல்லி பார்க்குறோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராகாப்பு ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் அந்த வேசியாக இருந்தாலும் அவளை ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கிறத பார்க்குறோம். அதாவது ராகாப் வந்து தேவ ஜனத்துக்கு உண்மையாக இருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்து கொண்டு அவர்களை பாதுகாக்கிறதுல அவர் வந்து அவள் ஒத்துழைத்ததுனால, அவள் அந்த நல்ல காரியத்தை செய்ததுபடியினால் அவளுடைய குடும்பமும் அவளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 2வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களெல்லாம் நம்ம கவனமாக வாசித்தால் நமக்கு தெரியும். அப்போது நம்ம வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய தேவ ஜனத்தை கனம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து யோசுவா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லி ஜனத்திடத்தில் அவர் சொல்லுகிற ஆலோசனை பார்க்குறோம். அதாவது 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவ்வாறாக சொல்கிறார், அந்த பரிசுத்தத்துக்கு யோசுவா முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்குறோம். அதாவது தேவன் பரிசுத்தர் இல்லையா, கர்த்தர் வந்து பரிசுத்தர், அதனால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருந்தால் தான் நாமும் கர்த்தருடைய வழியில் நடக்க முடியும். இதுதான் வந்து இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதம் காண்பீர்கள் என்று சொல்லி அழகாக யோசுவா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 2வது அதிகாரத்தில் நம்ம 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆசாரியர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க இல்லையா, அந்த யோர்தானில் அவங்களுடைய காலடி பட்ட உடனே அது வந்து குவியலாக நின்றது என்று சொல்லி பார்க்குறோம். 3வது அதிகாரம் 14வது வசனம் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அதாவது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த யோர்தானை கடக்கணும். அப்போது அந்த காரியத்தில் யோசுவாவுடைய கைடன்ஸ், அதாவது காட்ஸ் கைடன்ஸை யோசுவா ஃபாலோ பண்ணுறாரு. யோசுவா சொன்னது போல் ஜனங்களும் ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறோம். அந்த ஆசாரியர்களும் லேவியரும் அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட காலடி பட்ட உடனே அந்த யோர்தான் நதி அப்படியே குவியலாக நிற்கிறது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லது. அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால், நாமும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமானால், உத்தமமாக இருப்போமானால் அப்படியான அற்புதங்களை நாம் காண முடியும். அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று என்பது தான் நம்ம இங்கே அறிய வேண்டிய காரியங்கள். அதே போல தான் இங்கே வந்து யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம், யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் சகல ஜனங்களுக்கு மத்தியில், எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அப்படியாக அவரை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 14வது வசனம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு கீழ்ப்படிவோமானால், கர்த்தருடைய வழிகளில் நடப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதே போல் 12 கற்களை அதுக்கு அடையாளமாக அங்கே எடுத்து 12 கோத்திரங்களுக்கும் அடையாளமாக எடுத்து அங்கே நாட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னென்ன ஆலோசனைகளை யோசுவாவுக்கு கொடுக்குறாரோ அதே போல தான் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். யோசுவா அதே போல் நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம்.
அதேபோல் இங்கே செங்கடல கர்த்தர் பிளந்தது போலவே இங்கே வந்து யோர்தான கடந்து போகிறார்கள். யோர்தான் ரெண்டாக பிரிந்தது, தரை வழியாய் ஜனங்கள் வந்து நடந்து போனார்கள் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனம் நடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா 4:22. ஸோ பிள்ளைகளுக்கு, அதாவது உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருடைய அந்த கரம், பலத்த கரம் என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் கொண்ட யோசுவா என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் வந்து என்னென்ன அதிசயங்களை, அற்புதங்களை, மகத்துவங்களை செய்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தருடைய வழிநடத்துதல், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, பலம், உன்னதத்தின் பலம், இதையெல்லாம் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி யோசுவா சொல்கிறது போல் நம்ம பார்க்குறோம். அதாவது 4:22 அந்த ஆலோசனையை பார்க்குறோம். அதுபோல் நம்மளுடைய குடும்பங்களில் கூட நாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நாம் வந்து இதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், அது மட்டும் இல்லை, நம்ம இந்த வரலாற்று பூர்வமாக வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை நாம் கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு நூதன தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இடைக்காலத்தில் அந்த அவர்கள் இஸ்ரவேலர் தவறினது தான். அவர் வந்து கீழ்ப்படியாமல் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி தெய்வ சித்தம் இல்லாமல் நடந்து கொண்டதுனால தான் அந்த மாதிரி ஒரு தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில், நாம் நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நாம் கர்த்தரை குறித்து சரியாக அறிவிக்க வேண்டும். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மளுடைய குடும்பங்களில் மட்டும் இல்லை, வெளியிலையும் நம்ம அறியாத ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் 5:5 அவர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனத்தை கொடுக்கிறார். பாருங்கள், அதாவது யுத்த புருஷரெல்லாம் கீழ்ப்படியாமையினால் அவங்க வந்து வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் யோசுவா தேவனுடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. பஸ்கா ஆசரிக்கப்படுதல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே அவர்கள் பலி செலுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய அந்த இரத்தம் பூசுதல் ஆகிய அந்த பிரமாணம், அதற்கு அவர்கள் செவிசாய்த்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இதுபோல் படிப்படியாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி யோசுவாவும் ஜனங்களும் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 6:6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், அது எரிகோ கோட்டை, பயங்கரமான பெரிய கோட்டை இல்லையா. அந்த கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு அங்கே யோசுவாவுடைய தலைமையில் ஜனங்களும், ஆசாரியர்களும், லேவியர்களும், எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அவர்கள் அந்த தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டதுனால, ஆர்ப்பரித்து துதித்ததுனால, அவருடைய எல்லா ஆலோசனைகளின்படி முழுமையாக பூர்ணமாக அவர்கள் செய்தபடினால அங்கே ஒரு பெரிய வெற்றி என்ன நடந்தது, எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி விடுதலை கிடைச்சது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே போல் தான் 7:6 என்ன சம்பவம், இந்த சம்பவம் எல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கக்கூடிய நமக்கு நல்ல தெரிந்த பகுதி தான். அதாவது ஆகான் என்று சொல்லி சபைக்குள்ளேயே இருந்தவர், அதாவது வெளியில், சபைக்கு வெளியில் புறஜாதிகளுக்கு மத்தியில் இருந்த ராகாப்பு வேசிய கர்த்தர் ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அதே போல தான் இங்கே ராகாப்ப மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தையும் ரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல தான் இங்கே ஆகானுக்கு தண்டனை கொடுப்பதிலையும் கர்த்தர் வந்து கருத்தாக உண்மையாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நான் நடுங்குகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீதுராஜா சொல்கிறாரே, அதுபோல் நாம் வந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கே ஆகான் செய்த வேலை என்னது, சாபத்தீடான பொருட்களை அவர் வந்து ஒழித்து வைத்திருந்தார். அதை வந்து அப்படியே யோசுவாவினுடைய தலைமைத்துவத்தில் அவர் அதை கண்டுபிடிச்சு அந்த சபைக்குள்ளே இருந்த அந்த சாபமான காரியம், அதாவது மதிகேடான காரியத்தை நீ செய்தாய் என்று சொல்லி அவனை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வைக்கிறார். அது பார்ப்போம். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். கர்த்தர் வந்து தேவனுடைய பலம், அவருடைய பிரசன்னம், அவருடைய உண்மை, அவருடைய வல்லமை, எல்லாமே மகத்துவங்கள், இதெல்லாம் நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோமோ, அவருடைய நியாயத்தீர்ப்பு குறித்தும் நம்ம வந்து பயபக்தியாக இருக்கணும். அதாவது அங்கே ஆகான் என்ற ஒரு ஆள் வந்து சபைக்குள்ளே
அவர் வந்து மதிகேடான காரியத்தை செய்யும்போது அதை கண்டுபிடிச்சு அப்படியே தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் முடிவில் கர்த்தர் வந்து முழு உலகத்தையும் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க அவர் பூமி அனைத்துக்கும் நியாயத்தீர்ப்பு செய்வார். ஏற்ற வேளையில் நிதானமாய் அவர் நியாயத்தீர்ப்பு செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் நம்ம தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையில் நம்ம அதிகமாக யோசுவாவின் புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதே போல் 9 அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த கிபியோனியர் அவங்க அந்த ஜனத்தை எப்படி அவங்க வெற்றி அவங்கள எப்படி வந்து ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே கூட கர்த்தருடைய வழிநடத்துதலை நம்ம பார்க்குறோம். யுத்த வீரனாக கர்த்தரே நின்று வானத்திலிருந்து அந்த கல்மழையை பெய்ய வைத்து அது மட்டும் இல்லை அந்த ஜனங்கள் அவ்வளோ பெரியும் சங்காரம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ பலத்தை நம்ம அந்த 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை யோசுவாவுக்கு என்ன ஆலோசனையை கர்த்தர் கொடுக்குறார் தெரியுமா? குதிரைகளுடைய நரம்புகளை நீ வந்து சுட்டரிக்கணும் என்று சொல்லும்போது அப்படியே குதிரையினுடைய கால்களில் இருந்த அந்த நரம்புகளை குதிகாலில் இருந்த நரம்புகளை சுட்டரித்தான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமா கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை அப்படியே கை கொண்டு செய்தபடியினால தான் அங்கே வந்து ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் இங்கே வந்து 12 அதிகாரம் வரும்போது நான் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த யோசுவாவின் புத்தகத்தை நம்ம ரெண்டாக பிரித்து விடலாம். அதாவது அவங்க முதலாவது கானான சுதந்திரிக்கிறதும் அதை பங்கிட்டு கொள்கிறதும் இதை தான் வந்து கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் பரமக்கானான் பரலோகம் நமக்கு. அப்போ அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் வந்து இங்கே கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் தான் அங்கே நம்ம வந்து அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி நம்ம எபிரேயர் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஜனத்துக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல தான் நாம் வந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் அல்லது தேவனுடைய அந்த தேசம் பரமக்கானான நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நம்ம வந்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், உத்தமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே வந்து 14 அதிகாரத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பங்கிட்டு கொள் நீ எல்லாத்தையும் பங்கிட்டு கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு சொன்னது போலவே அவர்கள் அங்கே தேசத்தை இஸ்ரவேலர் கோத்திரங்களுக்கு எல்லா கோத்திரங்களுக்கும் இடையில் அவர் பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். யோசுவா இப்போது இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறார், யோசுவா மூலம் ஆண்டவர் நடப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை இங்கே வந்து சர்விங் த லார்ட், அதாவது வந்து ஆண்டவரை சேவிக்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறார். அது வந்து நம்ம வந்து 22 அதிகாரத்திலேருந்து 24 அதிகாரம் வரைக்கும் யோசுவா புத்தகத்தில் வாசித்தா தெரியும். அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே ஒட்டு மொத்தமாக அவர்கள் வந்து கடைசியில் அந்த பிளட்ஜ் அல்லது உறுதிமொழி எடுக்கும்படியாக அங்கே ஒரு காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். யோசுவா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை அதை அவர் அப்படியே செய்து நடப்பித்து காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தரையே ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். அப்போது அதே போல தான் அந்த ஜனங்களும் கீழ்ப்படிந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஹோல் நேஷன் அப்படியே அந்த நாடு இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேரும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கீழ்ப்படுதலை அங்கே பார்க்குறோம். அதனால் ஒரு நல்ல தலைவனாக ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியனாக நம்ம அங்கே யோசுவாவை காண முடிகிறது. அவருக்குள்ளே அந்த விஷன் அண்ட் மிஷன் இருந்து, அதாவது முதல்ல விஷன் இருக்கணும், அதே போல் அந்த ஆக்ஷனும் மிஷனும் அப்படியே இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான காரியத்தை நம்ம வந்து யோசுவாவில் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே வந்து ஆயி மேலே போர் தொடுத்து அவர்கள் போவதற்கு முன்பதாக யோசுவா வந்து ஒரு தவறு பண்ணுறார். அதாவது கர்த்தரிடத்தில் விசாரிக்க தவறுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எப்போதும் ஜெபிக்கிற யோசுவா அந்த ஆயி பட்டணத்துக்கு மேலே அவர்கள் போர் தொடுத்து செல்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கலை, அதனால் ஒரு வீழ்ச்சி என்று சொல்லி பார்க்குறோம். இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பாகவே இருக்கிறது. அதாவது நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம வந்து கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜபம் பண்ணி நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோமானால் நமக்கு எப்போதுமே வெற்றி என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய லக்கு வந்து
பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்கணும் இல்லையா, அவருடைய நித்திய ஜீவனை நம்ம பெறணும், அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கணும். அந்த நித்திய இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், சித்தம் செய்யணும். அப்போது இந்த 8வது அதிகாரத்தில் அது ஒரு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது. அவர்கிட்ட விசாரிக்க தவறுனதுனால அங்கே ஒரு வீழ்ச்சி என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் தொடர்ந்து படிப்படியாக அநேக வெற்றிகளை அவர் அடைகிறார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த யோசுவாவின் புத்தகத்தை நம்ம வந்து 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது யோர்தான அவர்கள் உருவ நடந்து கடக்கிறது, யோர்தான கடக்கிறது ஒரு பகுதியாக கொள்ளலாம். அதே போல் அவர்கள் கானான சுதந்திரிக்கிறது ஒரு பகுதியாக வைக்கலாம். அப்புறம் அந்த கானான் தேசத்தை அவர்கள் பங்கிட்டு இஸ்ரவேலருக்குள்ள கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம். 13-14வது அதிகாரம் 31 ராஜாக்களை அவர் ஜெயிக்கிறத பார்க்குறோம். அந்த 13வது அதிகாரம் கடைசியில் 33வது வசனம் பார்க்கும்போது தெரியும். அதாவது நல்ல எல்லா ராஜாக்கள், 31 ராஜாக்களுடைய லிஸ்ட் அங்கே போட்டிருக்கு. அப்போ அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து அவர்கள் அதை அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அங்கே ஒரு பெரிய காரணமாக இருந்தது யோசுவாவுடைய அந்த உத்தமம் என்று சொல்லி பார்க்குறோம். கத்திற்கு முன்பதாக அவர் யோசுவா வந்து உத்தமாக நடக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறதுனால அங்கே ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் இங்கே ஆண்டவரை சேவிக்கிறதுலையும் யோசுவா உண்மையாக இருந்தார். அவர் அப்படி தீர்மானம் எடுத்ததுனால அந்த ஜனங்களும் அப்படியே வந்து தீர்மானம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து செச்சேம் என்ற இடத்துல உடன்படிக்கை அவங்க வந்து ரெனியூவல் பண்ணுறாங்க, அதாவது வந்து அதை புதுப்பிக்கிறாங்க. நானும் என்னோடய வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த உடன்படிக்கையை அவங்க வந்து புதுப்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட அந்த முக்கியமான காரியங்களை நம்ம தியானித்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதை அபியாசம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லை, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது கர்த்தரும் உத்தமமாக இருந்திருக்காரு. பாருங்கள், முதல்ல என்ன சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதே போல் தான் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நீ அதை பங்கிடுவா என்று சொன்னார், அதே போல் தான் அவங்க பங்கிட்டு கொண்டாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆண்டவரும் உண்மையாக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த யோசுவாவோட உத்தமம், அதே போல் தான் இங்கே ஜனங்களும் உத்தரவாதத்தோடு நடந்து கொண்டார்கள் இல்லையா. ஜனங்களுக்குள்ளேயும் என்ன இருந்தது, ஒரு மனம் இருந்தது, அந்த உத்தரவாதம் பொறுப்பு இருந்தது. அவர்களும் நாங்களும் அப்படியே செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். அதே போல் தேவன் யுத்த வீரனாக, அதாவது டிவைன் வேரியர் என்று சொல்லுவோம், அதாவது காட் வந்து அவரே வந்து யுத்த வீரனாக அவர் செயல்படுகிறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று உண்மைகள் அடங்கிய இந்த புத்தகத்தை நம்ம தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த கெர்சீம் ஏபால் என்ற 2 மலைகள், ஒன்று வந்து ஆசீர்வாதமான மலை, இன்னொன்று சாபத்துக்கு உரிய மலை. அப்போ அந்த 2க்கும் உரியதை நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதம் சாபம் இதை குறித்து நீ வந்து ஜனங்களிடத்தில் பேசுன்ற சொல்லும்போது சபைக்கு முன்பதாக அந்த நியாயப்பிரமாணத்து புத்தகத்தை அவர் உண்மையாக அதை வாசித்தார் என்று சொல்லி நம்ம யோசுவா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஒவ்வொரு சின்ன கட்டளைக்கும் கூட ஆலோசனைக்கும் கூட அவர் அபயடாய் நடந்தார், கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே 8வது அதிகாரத்தில் உன் ஈட்டிய அந்த தேசத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது இப்போ கூட நம்ம அந்த ஈட்டிங்கிறத தேவனோட வசனத்துக்கு நம்ம அடையாளமாக வைத்து கொள்ளலாம். அதாவது தேவ வசனம் நம்மளோட இருதயத்தில் இருக்கணும், நம்மளோட செயல்பாடுகளில் அந்த வசனத்தின்படி நாம் நடப்போம். ஆனால் நாம் ஆத்தும ஆதாயங்களை பண்ண முடியும், கர்த்தரோட சபையில் ஆத்துமாக்களை சேர்க்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அதே போல் அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவருடைய உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டு நாம் வந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே யோசுவாவின் உத்தரவாதம் அப்படியே ஜனங்களுக்குள்ளேயும் பிரதிபலித்தது என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், ஜனங்களும் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். யோசுவாவின் காலத்தில் தான் அவர்கள் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சார்ந்து கொண்டு ஜனங்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியில் யோசுவாவுடைய உத்தரவாதத்தை நம்ம பார்க்குறோம். மூப்பர்கள் இடத்துல என்னோட காலம் முடிந்த பிறகு ஜனங்களை நீங்களும் இப்படியே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளவும் அங்கே கற்றுக் கொடுத்தார். அதே போல் அவருடைய
காலம் முழுவதிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாக தேவனை சேவித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியானால் நாம் வந்து இந்த புத்தகத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அங்கே வந்து ஒரு ராகாப் என்ற வேசிக்கு ரட்சிப்பு கொடுப்பதிலையும் அதே நேரத்தில் ஆகான் போன்ற மதிகேடான காரியம் செய்த சபைக்குள்ளே செய்த அந்த நபரை தண்டிக்கவும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார் என. அதனால் இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து நாம் எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், தேவனோட வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தரோட சித்தம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.